என்னோட லைஃப் வந்து நீங்க கொடுத்தது. லைட்ஸ் போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சார் தான் என்னை வந்து மியூசிக் டைரக்டரா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டாங்க. டிஷும் நீங்கள் அன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா இன்றைக்கி விஜய் ஆண்டனி ஆஸ் ஆக்டர் வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பிச்சைக்காரன்ற படம் வந்து நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். இத்தனை படம் பண்ணாலும் பிச்சைக்காரன் மாதிரி படம் கிடைக்காது ஒரு ஆக்டருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அது கதையை சொல்லும்போது எப்படி அழுதுருக்கீங்க, ஊரில் எப்படி வாங்கியிருந்தீங்க, இல்லாமல் அதை கன்சீவ் பண்ண முடியாது இல்லை சார். அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இல்லாமல், அந்த எண்ண ஓட்டம் இல்லாமல், அந்த வேல்யூ சிஸ்டம் இல்லாமல் அந்த கதையெல்லாம் உங்களால் எழுத முடியாது. இல்லை விஜய், அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி நிறைய பேர்த்து சொல்ல ஒர்க் அவுட் ஆகலை அந்த கதை. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு சீன் சொல்கிறேன் நான், அந்த பொண்ணு வந்து மழையில் வந்து அவன் என்ன பண்ணியிருப்பானோ என்ன பண்ணிட்டு இருப்பானோன்னு நினச்சிட்டு அவள் தேடி வருவான். 2500 வைப்பா கோட்டு, அந்த இது உள்ள இது ரெயின் கோட் வைப்பா, வாங்க மாட்டான். அப்போ கேட்பேன், பிச்சையாக கொடுத்தா வாங்குவியான்னு கேட்பேன். பிச்சியாக கொடுத்த வாங்கிவியான்னு கேட்டவனா அப்படியே மண்டி போய்ட்டு உட்காரு, ரெயின் எஃபெக்ட்டு மண்டி போய்ட்டு உட்காருவான். அவள் வந்து அப்படியே தன் அந்த கையில் கையேந்தின அந்த பிச்சையக்காக கையேந்தின இதில் கிஸ் பண்ணுவான். அந்த காதலை வந்து பிச்சையாக போடுவான். இதை நான் அந்த ஷார்ட் எடுத்துட்டதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன் மானிட்டரில், நைட் எஃபெக்ட்டு ரெயின். இந்த ஷார்ட் பார்க்கும்போது ஒருத்தன் வந்து மண்டி போட்டு உக்காந்துருக்கான், கையில் கை ஏந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணி இந்த ஷாட் பார்த்துட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி என்ன சீன் இல்லை சார் இது அப்படின்னு யாரோ பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. இது நிஜமாக அவ்வளோ பெரிய சீன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிஜமான இட்ஸ் அ சீன், அவ்வளோதான் எனக்கு. அந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆகுது ஒரு சீன். ஆனால் இது இவ்வளோ பெரிய சீன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இது நான் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஹைதராபாத்லேயும் குண்டூர்லேயும் இந்த சீனுக்கு கிளாப்பு, நான் கிளாப் அப்படி கிளாப். அது வந்து அப்போ உங்களை தான் நினச்சிக்கிட்டேன். இதை வந்து நீ கிரகிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. யூ டிசர்வ் ஃபார் தட் ஆடியன்ஸ் சார். நான் யா உங்கள்கிட்ட விஜய் ஆண்டனிட்ட என்ன ஒரு ப்ளஸ்ஸுனாங்க, ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனுடைய மனசு இருக்குது. அவன் டேஸ்ட் வந்து விஜய் ஆண்டனிட்ட இருக்கு. அதுதான் இவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கான பேசிக் ரீசன். தேங்க்யூ சார, தேங்க்யூ. யா சார், அதாவது நீங்கள் ரொம்ப ஜாலியான கேரக்டராக மேடம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கீங்களா சார், ஹால் சூப்பர்வைசர் மாதிரி மேடம் ஃபீல் பண்ணுறாங்க சார். சார் அதாவது மேடம் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, நீங்கள் ஜாலியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். மேடம் இல்லாமல் மலேசியாவில் வந்து இந்த ரொமான்டிக் சீன்லாம் ஷூட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதா? இல்லை சார், இல்லை சார், ஸ்ட்ரிக்டாக தெரியல சார். நான் ஜாலியான ஆள் தான். அதுக்கு இந்த சாட்சி வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக பார்த்தீங்களா எல்லாரும். அப்புறம் இதுக்கப்புறம் மேடம் ப்ரெஸ் மீட்டிங்லாம் வரணும்னு சொல்கிறேன் சார். வேறு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மேம் இதுக்கப்புறம் நீ கேரளாவில் இருக்கீங்க மேம் சார் வரணான்றாங்க சார். அதாவது நீங்கள் வந்து பிச்சைக்காரன் 2 டேரக்டராக இருக்கீங்க, சார் வந்து பிச்சைக்காரன் டேரக்டராக இருக்காங்க. ஸோ பிச்சைக்காரன் டேரக்டர் நீங்கள் வந்து விஜயாண்டனி சார் பிச்சைக்காரன் 2 டேரக்ட் பண்ணியிருக்காங்களா சார்? ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்கலாம் சார். நான் சார் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஆ சார், எஸ் சார், நீங்கள் ஏதாவது கேள்வி. எனக்கு இது பார்க்கும்போது சார் வேறு யாரோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க இவர் எப்பயும் போல, அப்புறமேல் தான் தோணுது ஏய் இதெல்லாம் விஜயில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி முதல் தடுமாற்றம் எப்படி இருந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கள். தடுமாற்றம் இல்லாமல் இருக்காது. எப்படி தடுமாறினீங்க, எப்படி சமாளிச்சிங்க? ஆக்சுவலாக சார் உங்களுக்கே தெரியும் இந்த படம் டைரக்ட் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லை. பிச்சைக்காரன் ஒன்னோட காரணக்கர்த்தா நீங்கள் தான். இதை நீங்கள் தான் பண்ணுன்றதுக்காக நான் வந்து பல முறை முயற்சி பண்ணேன். ரொம்ப வெயிட் பண்ணாருங்க எனக்காக டைம் கொடுத்தாரு. பட் என்னால் வந்து நான் வேற ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டதுனால 100 கோடி மாணவில்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். அந்த படத்தினுடைய வேலைகள் இருந்தனால இதில் பண்ண முடியல. இல்லைன்னா நான் இந்த படம் பண்ணியிருப்பேன் நான். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன் சார், வேறு வழியில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு 10 நாள் எனக்கு படம் கண்ட்ரோலுக்கு வரல சார். ஆக்சுவலி கதை எழுதிட்டேன், 10 நாளுக்கு அப்புறம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்லோவாக நான் இந்த படத்தை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்தை பண்ணி தான் கற்றுக்கிட்டேன் டைரக்ஷன். ஓகே, அது வரைக்கும் எனக்கு தெரியாது. கடைசியாக போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ரொம்ப அதாவது இந்த பிச்சைக்காரன் அப்படின்றது பிச்சைக்காரன் படம் உன்னோட காப்பி தான். என்னென்ன எமோஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்களோ, ஒரு அங்கே வந்து ஒரு பெரிய பாசம் வச்சுருந்தீங்க. சரி மக்களுக்கு பிச்சைக்காரன் 2 வரும்போது பிச்சைக்காரன் ஒரு மாதிரி வருவாங்கன்றதுக்காக அந்த பாசத்தை தூக்கி வச்சுட்டேன். அது அம்மா பாசம் வச்சுருந்தீங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அண்ணன் கட்சி பாசம் மாறிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டிவைன் பவர் இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ அந்த டிவைன் பவரை வேற எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வச்சுட்டேன். சின்ன வித்தியாசம் என்னென்னா அது ஒரு சுயநலம். பிச்சைக்காரன் 1 வந்து பார்த்தீங்கன்னா தான் அம்மாக்காக ஒருத்தர் செய்யக்கூடிய சுயநலம். அந்த விஷயத்த ஒரு பெரிய பிளாட்டில் புதுநலமாக மாற்றலாமான்றதுக்காக சின்ன மாற்றம் பண்ணாங்க, மக்களுக்கு மாற்றம் தேவைன்றதுக்காக. மற்றபடி டிட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அத்தனை எமோஷனையும் காப்பி பண்ணி வச்சது தான் பிச்சைக்காரன் 2. சூப்பர் சார். அதாவது சைட்லேருந்து மேடம் ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க சார். அதாவது சசி சார், அதாவது பார்ட் 1 பார்த்துருப்போம் சார் எல்லாருமே. பார்ட் 2
சார் உங்கள்ட்ட கேட்க பயமா இருக்கு சார், அவங்க சொன்னா தச்சிருவோம் சார். நான் ஸ்ட்ரெயிட்டா கேட்க பயமா இருக்கு சார். அதாவது படம் பார்க்கும்போது சார் வந்து இந்த கதையை அவங்களே ரெடி பண்ணாங்களா, இல்ல வந்து உங்கள்ட்ட ஏதாவது காப்பி பண்ணாங்களா, இல்ல உங்க நீங்க ஏதாவது கதை எழுதி வச்சு அங்கே எடுத்துட்டு போய் டைரக்ட் பண்ணாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவரு அது மாதிரி கேட்கிற ஆளும் கிடையாது. நானும் வந்து அவரு கேட்டிருந்தாருனா நான் வந்து வந்திருப்பேன் நானு. பட் அவர் வந்து அவருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இது எப்படி சொல்றதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இதை பற்றி நான் இப்போ நான் வந்து நான் ராஜா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இன்னும் இவ்வளோ போர்ஷன் காமிச்சிட்டே இருக்காரு, செகண்ட் ஹாஃப் தான் நான் 19வது தேதி செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இவர் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சக்ஸஸ்ங்கிற ரீச் இடத்த இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கே மாட்டார். கண்டிப்பாக அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் தொடங்கியிருக்காரு அவர். அதில் மட்டும் எனக்கு உறுதியாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக ஒன்று கரெக்டான ஒரு படம் தான் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆசைப்படுறோம். பிடித்தான் சார் அவர்கள். வேண்டா பார்த்து சிரிச்ச வேண்டா, நீ செத்து போலச்ச வேண்டா, எமன பார்த்து சிரிச்ச வேண்டா. வாழை போல வெட்ட வெட்ட முளைச்சு, செங்கு போல சுட சுட வெளுத்து, காக்க வந்த வேண்டா மக்களை கலைஞர்களை காக்க வந்த வேண்டா. ஐயா அவர் செய்த அர்ப்பணிப்பு தான் இறைவனால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இனிமேல் எடுக்காதீங்க தயவு செஞ்சு, திரும்ப திரும்பி உங்களை கேட்டுக்கிறேன். உங்களோட அர்ப்பணிப்பு தான் டெடிக்கேஷன், மோஸ்ட் டெடிக்கேஷன் அண்ட் அந்த அவரோட அர்ப்பணிப்பு. ஈடு இணை இல்லாத ஒரு சினிமாவுக்காக சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் இந்த சினிமாவுக்கு கொடுத்து, லட்சக்கணக்கான குடும்பங்களை கலைஞர்களை ஊக்குவிச்சு, ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் அதில் 300 டெக்னீஷியன் வேலை செய்வாங்க. அந்த படத்தை பார்த்துருந்தாவே தெரியும். முதல் நாளே நான் பிரசாந்த் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அது 2 கோடிக்கு மேலே பெரிய செட்டு போட்டிருந்தார். அந்த 2 கோடி என்டர்னா நான் பெரிய பில்டிங் வாங்கி கட்டியிருப்பேன். பயங்கரமான அர்ப்பணிப்பு. என்னங்க இவ்வளோவெல்லாம் பணம் போட்டு செட்டு போடுறீங்களே, இல்லை இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு அது அவருடைய பங்களிப்பை அதிகமாக நம்ம பேசக்கூடாது. இனி வரும் காலங்களில் அது தெரிய வரும். அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். அதாவது சார் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் சாரை வச்சு டைரக்ட் பண்ணால் என்ன மாதிரி படம் சார் பண்ணுவீங்க? எதுக்கு நீ ஒழுங்காக ஏதோ டிவியில் குப்பை கொட்டிட்டு இருந்தீங்க, அது ஒழுங்கு. இப்போ நம்ம ஸ்லிம் ஆகிட்டே நல்லா இருக்கணும் சார். ஆ ஆ, அப்போ என்ன ஹீரோ போட்டு எடுப்பீங்களா? அதை விட மேலே நிறையா
என்ன வேணாலும் ஆகலாம் பாணி, தமிழ் சினிமாவில் என்ன வேணாலும் ஆகலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நன்றி நன்றி. Thank you for your encouraging words sir. Thank you. உள்ளங்கால் போயிருக்கும்.